waves topic la need previous year questions paakalam paarenga which one of the following statement is true actually light na irukke adutha sound irukke mechanical wave vandu epovume requires medium to propagate appadi irukku mechanical wave require medium to propagate seringla electromagnetic wave do not require medium do not require medium to propagate do not require medium அப்படி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும் ஓகேங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வேவ்ன்றது என்ன பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் வேவ்க்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சவுண்ட் வேவ்னு எடுத்துக்கலாம் லைட் வேவ் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு எடுத்துங்க இப்போ சவுண்ட் வேவ் வந்து நமக்கு லாஞ்சிட்யூடினல் வேவ்னும் தெரியும் சவுண்ட் வேவ் வந்து லாஞ்சிட்யூடினல் வேவ் டூடினல் வேவ் அது ஒண்ணு தெரியும் கரெக்ட்டுங்களா அடுத்து வந்து இந்த லைட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ன்றது ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்ப லைட் வேவ் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் transverse wave so idu vechi parunga ipo enna solirukana sound wave the sound wave in air are longitudinal while light waves are transverse sound vandu longitudinal wave light vandu transverse so that first question ku option vandu namakku enna varudna third option vandu correct ana answer a vandirukku next question parunga a wave traveling in the positive x direction having displacement along y direction as 1 meter Wavelength is 2 pi meter. Frequency is 1 by pi hertz is represented by அப்படினு கேட்டிருக்காங்க. So இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னா ஜெனரலா நமக்கு என்ன தெரியும்னா ஈக்குவேஷன் வந்து y is equal to a sin omega t minus kx அப்படினு இருக்கும். ஓகேங்களா? Plus some phase இருக்கும். Plus some initial phase இருக்கும். இங்க வந்து x minus t இருக்குனால plus initial phase வந்து ஒரு pi இருக்குற மாதிரி சும்மா அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்ப வந்து sin இங்க sin இங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? Sin நல்லா கவனிங்க. sin 180 plus theta என்ன இதெல்லாம் minus sin theta அப்ப இத கொஞ்சம் மாத்தி எழுதிக்கலாம் இப்படி பாருங்க y equal to a into sin kx minus omega t இப்படி நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா எல்லாமே வந்து x minus t ஃபார்ம்லயே கொடுத்திருக்காங்க சோ அதனால இப்படி எழுதுவோம் இப்போ இங்க பாருங்க மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து 1 மீட்டர் கொடுத்திருக்காங்க இல்லையா இதுதான் வந்து ஆம்ப்ளிட்யூட் அப்படி எடுத்துக்கலாம் வேவ் லெngth எவ்வளவு கொடுத்தறோம் 2 பை மீட்டர் கொடுத்திருக்காங்க அப்ப வேவ் லெngth 2 பை னு எடுத்தீங்கனா k க்கு என்ன ப்ரோபகேஷன் கான்ஸ்டன்ட் என்ன ஃபார்முலா 2 பை பை லாம்டா கரெக்ட்டா சோ அப்ப வந்து என்ன பண்ணலாம்னா வந்து லாம்டா பிளேஸ்ல 2 பை சப்ஸ்டிட் பண்ணுங்க 2 பை கொடுத்ததனால அப்ப வந்து என்ன வருது k வேல்யூ 1 னு கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து frequency எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1 பை பை ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா 2 பை இன்டு frequency frequency பிளேஸ்ல 1 பை பை சப்ஸ்டிட் பண்ணீங்கனா அப்ப 2 இன்டு f இன்டு frequency பிளேஸ்ல 1 பை f frequency பிளேஸ்ல 1 பை பை சப்ஸ்டிட் பண்ணி பை பை கேன்சல் ஆயிச்சு சோ ஒமேகா = 2 வருது சோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க ஆம்ப்ளிட்யூட் 1 ப்ரோபகேஷன் கான்ஸ்டன்ட் வந்து 1 அடுத்து ஒமேகா வந்து 2 இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணா இந்த ஈக்குவேஷன் எப்படி வருது பாருங்க y is equal to a plus 1 னு போட்டு sin into k plus 1 னு போட்டுனே x minus omega plus 2 போட்டீங்கனா 2 into t சோ थर्ड ஆப்ஷன் வந்து கரெகட்டான ஆன்சர் थर्ड क्वेश्चनக்கு थर्ड ஆப்ஷன் கரெக்ட்டா வந்திருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 2 waves are represented by the equation y1 is equal to a sin omega t plus kx plus 0.57 meter And y2 equal to a cos omega t plus kx meter, where x in meter and t is in second. The phase difference between them is dash. Okay, sir. Sorry. If we actually, y is equal to, we will write a sin omega t minus kx plus initial phase pi. Abri, we will write it. This is positive x direction. We move on. Negative x direction. Move on. X or minus or plus. That means this negative x direction. Move on. We assume it. Come. Put the equation. So first equation கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த first equation அப்படியே எழுதிங்க y1 is equal to a sin omega t plus kx plus 0.57 அப்படியே எழுதிங்க பா அப்படினா இந்த first wave phase initial phase phi 1 வந்து 0.57 எழுதிங்க இப்போ second equation y2 வந்து cosல கொடுத்திருக்காங்க இல்லையா ரெண்டுமே sin ல எழுதுறானால நம்ம phase difference எழுத முடியும் cos = எப்படி எழுதலாம்னா sin 90 plus theta னு எழுதிக்கலாம் காஸ்ட் எப்படி இருக்கலாம் சைன் 90 பிளஸ் எப்படி தீட்டா எழுதிக்கலாம் அப்போ ஏ இந்த பாருங்க y2 கூட ஏ காஸ் வந்து சைன் 90 பிளஸ் தீட்டான்னு இருக்கு சைன் ஒமேகா டி பிளஸ் kx பிளஸ் 90 வந்து 5/2 அப்படி எடுத்துட்டேன் அந்த 5/2 தான் செகண்ட் வேவோட ஃபேஸ் அப்போ செகண்ட் வேவோட ஃபேஸ் வந்து 5/2 னு எடுத்துக்கோம்பா பை எவ்வளவு பா 3.14 தானே டிவைட் பை 2 போட்டோம்னா 3.14 பை 2 போட்டா என்ன வரும் சொல்லுங்க 1.57 கரெக்ட்டா 1.57 ரேடியன் அப்படினு கிடைச்சிருக்கு ரேடியன் எல்லாமே ரேடியன்ல எழுதி இருக்கோம் நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்போ செகண்ட் வேவ் இனிஷியல் ஃபேஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட் வேவ் இனிஷியல் ஃபேஸ் போட்டோம்னா 1.57 மைனஸ் 0.57 ரேடியன் 1.57ல 0.57 போனா என்ன வரும் 1.0 ரேடியன்
So answer வந்து பாத்தீங்கன்னா 1.0 ரேடியன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். சோ இது எழுதும்போது என்ன பண்ணணும், நம்ம ஒன்னு சைன்ல கொடுத்துருக்காங்க இன்னொன்னு காஸ்ல கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சைன்ல எடுத்துக்கணும் இல்ல ரெண்டுமே காஸ்ல எடுக்கணும், அப்படி எடுத்துதான் இந்த டிஃபரன்ஸை பார்க்கணும். அத மாதிரி எழுதி இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பேர்லாம் பாருங்க. இங்க பாருங்க, ஃபிஃப்த் க்வெஸ்சன் இப்ப பார்க்க போறோம். A wave in a string has an amplitude of 2 cm. The wave travels in the positive x direction of x axis with a speed of 128 m/s, and it is noted that 5 complete waves fit in 5 m length of the string. The equation of the describing the wave is dash nu ketirukanga. Ipo namba generally pathina the equation eppadi irukna, namba generally omega t minus kx nu edupom. அப்பதான் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகிற மாதிரி. இப்போ இங்க வந்து kx minus omega t கொடுத்துருக்காங்க. அப்படினா இனிஷியல் ஃபேஸ் 180 டிகிரி இருக்கிற மாதிரி எடுத்துங்க. அப்ப sin 180 plus theta வந்து நமக்கு minus sin theta வரும். அதனால minus omega t plus kx வந்திருக்கு அப்படி எடுத்துக்கலாம். எனிவே இது omega t க்கும் kx க்கும் சென்ட்ரல் எதனா ஒண்ணுக்கு minus இருந்தாவே அது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, எல்லாமே மீட்டர்ஸ்ல தானே, மீட்டர் செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. இங்க மட்டும் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சோ தட் ஆம்ப்ளிட்யூட நம்ம சென்டிமீட்டர்ல மீட்டரா மாத்திக்கலாம். அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஆம்ப்ளிட்யூட் வந்து 2 சென்டிமீட்டர் சொல்லிருக்காங்க. சோ ஆம்ப்ளிட்யூட 2 into centimeter meter மாத்தது 10 power minus 2 meter போட்டோம்னா என்ன வருது, amplitude equal to 0.02 meter னு கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து wave speed பாருங்க, velocity வந்து 128 னு கொடுத்திருக்காங்க. next என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 complete waves fit in 4 meter length ன்றாங்க. அப்படினா 4 meterல 5 waves fit ஆயிருக்கணும். fit ஆயிருக்கனா 5 into lambda போடுவோம். ஏனா ஒரு வேவோட லெங்த் வந்து lambda, 5 வேவோட லெங்த் வந்து 5 into lambda, that is equal to 4, so that lambda is equal to என்ன பண்ணலாம்னா 4/5 னு எடுத்துக்கங்க. நமக்கு ஜெனரலா ஈக்குவேஷன் ஆஃப் தி வேவ் என்னன்னா என்ன பண்ணோம், y = a sin omega t minus kx னு எழுதலாம், இல்லன்னா kx minus omega t எழுதலாம். டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் ஃபேஸ் பொறுத்து. சோ kx minus omega t இங்க இந்த ஃபார்ம்ல இருக்குனால இப்படி எழுதிறேன், kx minus omega t. சோ அப்ப வந்து a ஆம்ப்ளிட்யூட கண்டுபிடிச்சிட்டோம், k கண்டுபிடிக்கணும், அடுத்து omega கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ அப்ப k கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா பாருங்க, ப்ரோபகேஷன் கான்ஸ்டன்ட் 2π/λ தானப்பா. k வந்து என்ன வரும், k வந்து என்ன எடுத்துக்கறோம், 2π/λ எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ அப்ப வந்து 2π/λ எவ்வளவு சொல்லுங்க, 4/5. சோ இத வந்து 4/5 னு போட்டுக்கலாமா? சோ இந்த 5 மேல போயிச்சுனா 10π/4 அப்படினு வருது, 10π/4 னு வருது. இப்போ வந்து இந்த பை எவ்வளவு உங்களுக்கு வந்து, பை எவ்வளவு, 3.14. 3.14 10 என்ன வரும் சொல்லுங்க, 3.14 10 31.4. சோ 31.4/4 போட்டோம்னா நியர்லி நமக்கு எவ்வளவு வரும், 7 point something வரும். சோ 7.85 அப்படினு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து கே வேல்யூ இவ்வளோன்னு கிடச்சிருச்சு நமக்கு. அடுத்து வந்து ஒமேகா வேல்யூ வேணும். ஒமேகா வேல்யூ கிடைச்சாதான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா, வி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இதுல இருந்து ஒமேகா ஈக்குவல் டு வி இன்டு கேன்னு எடுத்துக்கலாம். வி ஸ்பீட் ஆஃப் வேவ் எவ்வளோ சொன்னாங்க, 128. ஸோ 128 இன்டு கே எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 7.85. ஸோ இந்த 128 7.85 மல்டிப்ளை பண்ணா 1005 அப்படின்னு கிடைக்குதுன்னு எடுத்துங்க. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம், இந்த ஒமேகா வேல்யூ, இந்த கே வேல்யூ, இந்த ஆம்ப்ளிட்யூட் வேல்யூ, இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஈக்குவேஷன்ல y = a sin omega t இருக்குது, இதல சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? இதல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அப்ப y = நல்லா கவனிங்க, y = a வந்து எவ்வளவு, 0.02 into sin, k வந்து எவ்வளவு, 7.85 into x minus omega t. omega எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1005 into t. சோ இந்த மாதிரி இருக்கு ஆப்ஷன், ஆப்ஷன் 3. ஒரேல நம்ம கொடுக்கும்போது ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் கொடுத்தா அதுதான் கரெக்ட்னு எடுத்துருக்கணும். இப்போ நம்ம கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம் நம்ம. ஓகேப்பா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னா இதுக்கு இந்த இந்த வேவுக்கு வந்து இனிஷியல் ஃபேஸ் 180 டிகிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி வேவ் டிஸ்கிரைப்டு பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.25 சைன் 10π(x) மைனஸ் 2π(t) வேர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன் மீட்டர்ஸ் அண்ட் டி இன் செகண்ட், இஸ் தி வேவ் டிராவலிங் அலாங் தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதுறோம் நம்ம, நம்ம ஃபார்முலா எழுதணும்னா y = a sin omega, இதை வந்து எப்படி எழுதிருக்கலாம், y = 0.25 sin என்ன பண்ணலாம், 2π(t) minus 10π(x) னு போட்டு ஒரு இனிஷியல் ஃபேஸ் π னு போட்டு இருந்துக்கலாம். அதனால இந்த மாதிரி எழுதணும், இப்படி கொடுத்தாவே இப்படி எழுதிக்கலாம் நம்ம. இங்க மைனஸ் ஒன்னு இருந்துச்சுன்னா எதர் ஒமேகா டிக்கு மைனஸ் இல்ல kx மைனஸ் இருந்தாவே அது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல போகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்ப வந்து இங்க பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் மூவ் ஆகுது அப்படின்னா எதர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல ஃபோர்த் ஆப்ஷன் தான் வரணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து வேவ் லெந்த் ஃப்ரீக்வன்சி வச்சு தான் நம்மளால சொல்ல முடியும். ஆம்ப்ளிட்யூட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஆம்ப்ளிட்யூட் பார்ப்பா 0.25. ஆம்ப்ளிட்யூட் வந்து 0.25. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி தான் வந்து என்னது, ஒமேகா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி தான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஒமேகான்னு எடுத்துங்க.
அப்ப ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை னு கொடுத்திருக்காங்கல நமக்கு ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா 2 பை f தட் இஸ் ஈக்குவல் டு 2 பை அப்படினு போட்டோம்னா 2 பை 2 பை கேன்சல் ஆயிச்சுனா f ஈக்குவல் டு 1 ஹெர்ட்ஸ் அப்ப வந்து frequency வந்து 1 ஹெர்ட்ஸ் னு வருது ஃபோர்த் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தா frequency வந்து ஃபோர்த் ஆப்ஷன்ல பை கொடுத்திருக்காங்க அதனால அது தப்பு சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு போயிரலாம் இருந்தால வேவ் லெந்த் கண்டுபிடிச்சிருவோம் அப்ப k வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x தான் k அப்ப k வந்து எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 10 பை ஆக்சுவலா kன்றது என்ன ப்ரோபகேஷன் கான்ஸ்டன்ட் அது வந்து 2 பை பை லாம்டா னு போடணும் தட் இஸ் ஈக்குவல் டு 10 பை னு வருது அப்ப பை பை கேன்சல் 2 and 10 கேன்சல் பண்ணா 5 சோ லாம்டா ஈக்குவல் டு 1 பை 5 வருது 1 பை 5 வந்து 0.2 அப்படினா இந்த வேவ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்றோம் வேவ் லெந்த் வந்து 0.2 கிடைச்சிருக்கு frequency 1 ஹெர்ட்ஸ் அப்படினு வந்து பாசிட்டிவ் x டைரக்ஷன் மூவ் ஆகுதுல சிக்ஸ்த் क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்டான ஆன்சர் அடுத்த क्वेश्चन பாருங்க தி ஃபேஸ் டிஃபரன்ஸ் बिटवीन டு வேவ்ஸ் ரெப்ரசன்டட் பை ஆல்ரெடி இந்த क्वेश्चन பார்த்தோம் அதே மாதிரி क्वेश्चन தான் வந்திருக்குது திருப்பியும் சோ அப்ப என்ன பண்ணலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x-உம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் ரெண்டுமே வந்து எப்படி இருக்கு பாசிட்டிவ்லயே இருக்குனால அப்ப நெகட்டிவ் x ஆக்சஸ்ல மூவ் ஆகுற மாதிரி சோ அது क्वेश्चन கேக்கல அத பத்தி பிரச்சனை இல்ல இப்போ நாம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கு இல்லையா 0.5ன்றது தான் ஃபர்ஸ்ட் வேவ் ஈக்குவேஷனுடைய இனிஷியல் ஃபேஸ் அப்படினு எடுத்து 5 1 செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் இன் டம்ஸ் ஆஃப் சைன்ல மாத்திரம் எப்படி சைன்ல மாத்திரம்னா cos அத sin 90 + θ cos tan எழுதலாம்லப்ப அதனால என்ன பண்ணலாம்னா y2 = 10 power minus 6 into sin of ஏனா ரெண்டுமே சைன்ல இருந்தாதான் அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் சொல்ல முடியும் சோ sin of 100 t plus x by 50 plus pi by 2 னு போடுங்க ஓகேங்களா அப்ப வந்து செகண்ட் வேவோட இனிஷியல் ஃபேஸ் pi 2 னு வந்திருக்கு அப்ப செகண்ட் வேவோட இனிஷியல் ஃபேஸ் pi by 2 தானே pi by 2 pi by 2 எவ்வளவு 1.57 ஏனா pi வந்து 3.14 அப்படினு வந்திருக்கு சோ pi 2 minus pi 1 தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ் pi 2 வந்து 1.57 வந்திருக்கு minus pi 1 வந்து 0.5 னு கிடைச்சிருக்கு 1.57 ல 0.5 கழிச்சு என்ன வரும் பார்ப்போம் 1.07 வருதா so 1.07 is the correct answer okay ingla seventh question first option correct pa next question parunga a wave traveling in positive x direction with idu vand amplitude pa 0.2 meter matter second square kada amplitude 0.2 meter velocity vand 360 meter per second wavelength 60 meter then correct expression for the wave is dash nu ketirukanga okay ingla inga vand idu matta cancel panniruvom amplitude vand 0.2 meter appdi nerthunga வேவ் வெலாசிட்டி 360 கொடுத்துட்டாங்க கரெக்ட்டுங்களா அடுத்து வேவ் லெந்த் 60 கொடுத்திருக்காங்க ஓகேப்பா இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம y is equal to a sin omega t minus kx இந்த ஃபார்முல எழுதுவோம் omega t minus kx எழுதலாம் ஓகேங்களா சோ இங்க அந்த ஃபார்முலே வந்திருச்சு omega t minus kx ஃபார்முலே இருக்கு ஒரு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் 4 உம் இருக்கு இப்போ இந்த omega பிளேஸ்ல 2 pi f னு போடலாம் omega க்கு 2 pi f னு போட்டுக்கங்க k க்கு வந்து என்ன போடலாம்னா 2 pi by lambda னு போடலாம் அப்படினு போட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் மாடிஃபை பண்ண என்ன வருது y = a sin omega க்கு 2 pi f into t னு போட்டு minus k க்கு 2 pi by lambda போட்டு இந்த x னு போட்டு இதல 2 pi காமன் எடுத்துருங்க சோ y is equal to a into sin into 2 pi வெளிய எடுத்தாச்சு 2 pi வெளிய எடுத்துட்டு என்ன பண்றேன்னா f into t minus x by lambda ஓகே இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும்னா lambda தெரியும் wavelength தெரியும் frequency தெரியாது இல்லையா அதனால frequency கண்டுபிடிப்போம் velocity equal என்ன ஃபார்முலா frequency into wavelength சோ frequency க்கு என்ன ஃபார்முலா velocity by wavelength velocity எவ்வளவு கொடுத்தாங்க 360 கொடுத்திருக்காங்க சரிங்களா wavelength எவ்வளவு கொடுத்திருக்காங்க 16 கொடுத்திருக்காங்க சோ 60 சப்ஸ்டிட் பண்ணுங்க 360 16 கேன்சல் பண்ணா 6 னு வருது அப்ப இந்த frequency வந்து 6 னு கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்ப y is equal a எவ்வளவு 0.2 னு கொடுத்துட்டாங்க sin போட்டாச்சு into 2 pi னு போட்டாச்சு f வந்து frequency 6 னு கண்டுபிடிச்சிட்டோம் into t minus x by lambda lambda wavelength 16 கொடுத்திருக்காங்க இத எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க சப்ஸ்டிட் பண்ணா எந்த ஆப்ஷன் கரெக்ட்டா வந்திருக்கு பாருங்கப்பா 8th क्वेश्चनக்கு வந்து கரெக்ட்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆப்ஷன் கரெக்ட்டா வந்திருக்கு ஓகேங்களா 3rd ஆப்ஷன் வந்து கரெக்ட்டான ஆன்சர் அப்படி எடுத்துக்கலாமா ஓகேப்பா ஏன்னா வந்து இது பாசிட்டிவ் x டைரக்ஷன்ல மூவ் ஆகுது இல்லையா அதனால பாசிட்டிவ் x டைரக்ஷனா எலாங்க x ஆக்சஸ் ஸ்பேஸ் டிகிரீஸ் ஆகும் அதுக்காக மைனஸ் போடுறோம் அப்படினு நீ புரிஞ்சிக்கணும் அப்ப வந்து பாசிட்டிவ் x டைரக்ஷன்ல பார்ட்டிகல் போதனா இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x மைனஸ் னு இருக்கும் ஓகே பா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க இன் எ சைனூசாய்டல் வேவ் தி டைம் रिक्वायर्ड ஃபார் எ பர்టిక్యులர் பாயிண்ட் டு மூவ் फ्रॉम மேக்ஸिमम டிஸ்பிளேஸ்மென்ட் டு ஜீரோ டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படி சொல்றான் மேக்ஸिमम டிஸ்பிளேஸ்மென்ட் டு ஜீரோ டிஸ்பிளேஸ்மென்ட்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் டு மீன் பொசிஷன் வரும் அப்ப எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் டு மீன் பொசிஷன் வரது வந்து 1/4 ஆஸிலேஷன் ஓகேங்களா அப்ப 1/4 ஆஸிலேஷனுக்கு டைம் தான் 1/4 ஆஸிலேஷன் t/4 தட் இஸ் नोन एज 0.17 கொடுத்திருக்காங்க அப்ப இதுல இருந்து t ஈக்குவல் என்ன வர சொல்லுங்க 4 0.17 கிடைக்குது நமக்கு என்ன क्वेश्चन கேட்டறோம் frequency க்கு என்ன வருது ஃபார்முலா 1 by time period அப்ப 1 by 4 0.17 போடுவோம்
அப்ப 1 by 4 into 0.17 போடிங்கன்னா என்ன கிடைக்கும் பார்ப்போம் 1.47 1.47 ஹெர்ட்ஸ் அப்படினு கிடைக்கும் இந்த क्वेश्चनக்கு சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சவுண்ட் வேவ் இஸ் y 0.0015 sin 62.4x 3160 தி வேவ்லெங்த் ஆஃப் திஸ் வேவ் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இருக்குறத k னு எடுத்துக்கணும் coefficient of x தான் k k is equal to 62.4 k value எவ்வளவு 2 pi by lambda so 2 pi by lambda போட்டா is equal to 62.4 னு போடுங்க 2 into pi எவ்வளவுப்பா இந்த pi value 3.14 almost வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது 2 into 3.14 62.6.2 கூட எழுதிக்கலாம் answer வர மாதிரி 62.4 தான இருக்குங்க இது சும்மா இத அடிக்கும் போது இது என்ன வருதுன்னா 10 டைம்ஸ் வருதுன்னு வெச்சீங்க approximate அப்ப lambda = 1/10 அப்ப லாம்டா இக்குவல் 1 பை 10 னா 0.1 சோ 0.1 யூனிட் 0.1 யூனிட் அப்படினு கிடைச்சிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க டூ சவுண்ட் வேவ்ஸ் ஹேவிங் எ ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் 60 டிகிரி ஹேவ் பாத் டிஃபரன்ஸ் ஆஃப் டாஷ் னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கும் பாத் டிஃபரன்ஸ்க்கும் ரிலேஷன் தெரியும் xன்றது டெல்டா x வந்து பாத் டிஃபரன்ஸ் வெச்சீங்க தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 2 பை இன்டு ஃபேஸ் டிஃபரன்ஸ் டெல்டா பை அப்படினு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல 60 டிகிரி கொடுத்திருக்காங்க அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து டெல்டா பை வந்து 60 டிகிரி கொடுத்திருக்காங்க இத ரேடியன்ல மாத்திங்க டிகிரியை ரேடியனா மாத்துறதுக்கு என்ன பண்ணனும் நம்ம பை பை 180 ல மல்டிப்ளை பண்ணனும் அப்போ 60 180 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது 3 னு வருது அப்போ பை பை 3 60 டிகிரி ஈக்குவல் டு பை பை 3 வருது இப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் சப்ஸ்டிட் லாம்டா டிவைட் பை 2 பை இன்டு ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவுப்பா பை பை 3 சோ இந்த பை பை கேன்சல் ஆயிச்சு 2 இன்டு 3 எவ்வளவு 6 சோ லாம்டா பை 6 சோ அப்போ வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 60 டிகிரி இருந்துச்சுனா கரஸ்பாண்டிங் பாத் டிஃபரன்ஸ் வந்து லாம்டா பை 6 இதுக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியும் என்னது பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 2 பை இன்டு ஃபேஸ் டிஃபரன்ஸ் அடுத்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் டிகிரில கொடுத்தா அது ரேடியன்ல மாத்திக்கணும் அது ரேடியன்ல மாத்துறதுக்கு பை பை 180 ல மல்டிப்ளை பண்ணனும் சரிங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க which one of the following represent a wave wave anave with respect to x and with respect to t time maarum with respect distance maarum with respect time maarum அதனால தான் வேவ் வேவ் வந்து டபுள் பீரியாடிக் னு சொல்லுவோம் அப்ப வேவ் ஈக்குவேஷன் எழுதும் போது இன் டம்ஸ் ஆஃப் x, t ல எழுதணும் அதாவது வேவ் ஈக்குவேஷன்னா f(x, t) ஃபங்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம்ல எழுதி இருக்கணும் அப்படி இருக்கிற ஈக்குவேஷன் பாருங்க ஆப்ஷன் ஏ வந்திருக்கு ஆப்ஷன் பி யும் வந்திருக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டுமே கரெக்ட் அதனால வந்து இந்த क्वेश्चनக்கு ரெண்டு ஆப்ஷன்ல எது எழுதுனாலும் கரெக்ட் அப்படினு எடுத்துக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் கரெக்ட்டா வந்திருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்லாம் பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிப்பா ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரோக்ரசிவ் வேவ் இஸ் கிவன் பை y equal to 4 sin pi into t by 5 minus x by 9 plus pi by 6 where y comma x are in centimeter and t in second அப்படினு கொடுத்திருக்காங்க then which of the following is correct அப்படினு கேட்டிருக்காங்க சோ அப்ப கொடுத்த ஈக்குவேஷன் நம்ம கரெக்ட்டா மாத்தி எழுதலாம் பாருங்க y is equal to 4 sin pi உள்ள மல்டிப்ளை எழுதி இருக்கு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க சோ pi t by 5 minus 5x by 9 plus pi by 6 அப்படினு இருக்கு ஓகேங்களா சரி இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் தான் ஒமேகா ஒமேகா அப்ப ஒமேகா ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க pi by 5 னு கொடுத்திருக்காங்களா சோ ஒமேகா வந்து 2 pi f னு போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு pi by 5 னு போட்டுக்கிட்டோம்னா pi pi கேன்சலா அப்ப f is equal to 1 by 10 அப்ப வந்து frequency என்ன வந்திருக்கு 1 by 10 னு வந்திருக்கு அப்படினா இங்க frequency 50 ஹெர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அது தப்பு அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இருக்கு இல்லீங்களா அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x தான் k k is equal என்னப்பா pi by 9 k வேல்யூ எவ்வளவு 2 pi by lambda 2 pi by lambda தட் இஸ் ஈக்குவல் டு pi by 9 இப்போ என்ன பண்ணலாம் இந்த pi pi கேன்சல் பண்ணிரு lambda அந்த பக்கம் கொண்டு போய் 9 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க அப்ப lambda equal to 2 into 9 so 1 18 அப்ப 18 கரெக்ட் அப்ப வந்து நமக்கு lambda வந்து 18 கரெக்ட் இருந்தாலும் வெலாசிட்டி நம்ம பாத்துறலாம் ஓகேங்களா வெலாசிட்டிக்கு பாருங்க வெலாசிட்டி என்ன ஃபார்முலா frequency into wavelength தானே frequency 1 by 10 னு இருக்கு wavelength 18 இருக்கு சோ இத சால்வ் பண்ணா 1.8 அவங்க வந்து velocity வந்து 5 னு கொடுத்திருக்காங்க தப்பு அடுத்து amplitude பாருங்க 4 cm கொடுத்துட்டாங்க அங்க ஆனா இங்க எழுதும் போது 0.04 cm எழுதி இருக்காங்க தப்பு சோ தட் wavelength 18 cm ன்றது கரெக்டான ஆன்சர் அப்படி எடுத்துக்கலாமா ஓகே பா थैंक यू பா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க a uniform rope of length l and mass m1 hangs vertically from a rigid support A block of mass m2 is attached to the free end of the rope. A transverse pulse of wavelength lambda 1 is produced at the lower end of the rope. The wavelength of the pulse when it reaches the top of the rope is lambda 2.
The ratio of lambda 2 by lambda 1 is dash in question get irukanga idu or nalla question kavuninga question explain pandren ipo vandu idu vandu root nu eduthunga pa indha root la or rope connect panna porom seringla indha rope epdi connect pannirukom indha rope oda mass m1 solliranga inga block vandu onnu connect pannirukanga indha block mass m2 nu solliranga ipo rendu point edukranga onnu vandu lowest point of the wire onnu vandu top most point of the wire nu eduthirukanga ipo vandu inga or pulse kudukrom wave pulse namba kudukrom அப்ப வேவ் பல்ஸ் கொடுத்தா என்ன ஆகும் இந்த வேவ் பல்ஸ் லோயர் பாயிண்ட்ல கொடுத்தா இப்படி மூவ் ஆகும் கரெக்ட்டுங்களா இப்படி மூவ் ஆகும் இப்போ லோயர் பாயிண்ட்ல இருந்து அப்பர் பாயிண்ட்க்கு இந்த வேவ் மூவ் ஆகும் லோயர் பாயிண்ட்ல இருக்கும்போது வேவ் லெந்த் வந்து லாம்டா 1 ன்னு எடுத்துக்கிட்டு சொல்லிருக்காங்க சரிங்களா இங்க பாருங்க ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் பல்ஸ் ப்ரொடியூஸ்டு வேவ் லெந்த் லாம்டா 1 இஸ் ப்ரொடியூஸ்டு அட் லோயர் என்ன சொல்லிருக்காங்க அப்ப டாப் எண்ட்ல வேவ் லெந்த் லாம்டா 2 ன்னு எடுத்துங்க இப்போ வந்து when wave travels from one place to another place ஒரு மீடியம் டு another மீடியம் எப்படி போனாலும் frequency மாறாது அப்ப frequency வந்து constant அப்படினு எடுத்துக்கணும் velocity equal to frequency into wave length தானே frequency constant னா velocity directly proportional to wave length அப்படினு எடுத்துக்கலாம் அப்ப v1 by v2 is equal to என்ன வரும்னு சொல்லுங்க lambda 1 by lambda 2 அப்படினு நாம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இப்ப v1ன்றது என்னது velocity at bottom most point v2ன்றது velocity at top most point velocity க்கு என்ன ஃபார்முலா velocity வந்து square root of tension by linear density அப்படினு எடுத்துக்கணும் tension by லீனியர் டென்சிட்டின்னு எடுத்துக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு சரி இப்போ டென்ஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோயஸ்ட் மோஸ்ட் பாயிண்ட் டி ஒன் இந்த பிளேஸ்ல வந்து இந்த எம் டூ ஜி ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகும் அதனால எம் டூ ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல டென்ஷன் டி டூன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்ல எவ்வளோ டென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட மாசு இந்த ஸ்ட்ரிங் மாசும் இந்த பிளாக் மாஸ் ரெண்டுமே சேர்ந்து ஆக்ட் ஆகும் ஸோ தட் எம் ஒன் பிளஸ் எம் டூ இன்ட்டு ஜி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் போட்டாச்சு கரெக்டுங்களா ஆனால் வெலாசிட்டி பிளேஸ்ல என்ன பண்ணுவோம் அப்போ வந்து வி ஒன் பை வி டூ ஈக்குவல் டு என்ன போடுறோம் டி ஒன் பை டி டூன்னு போட்டுக்கலாம் கரெக்டாக ஸ்கொயர் ரூட்ல வி ஒன் பை வி டூ தான் என்னது தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஒன் பை லாம்டா டூன்னு போட்டாச்சு டி ஒன் எவ்வளோ எம் டூ ஜி அப்போ டி ஒன் பிளேஸ்ல எம் டூ ஜின்னு போட்டுங்க டி டூ பிளேஸ்ல எம் ஒன் பிளஸ் எம் டூ ஜி போடுங்க எம் ஒன் பிளஸ் எம் டூ இன்ட்டு ஜின்னு போட்டுங்க இப்போ ஜி ஜி கேன்சல் பண்ணிட்டு ரூட்டை போட்டுருங்க தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஒன் பை லாம்டா டூ ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க லாம்டா டூ பை லாம்டா ஒன் தானே கேட்டிருக்காங்க ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க லாம்டா டூ பை லாம்டா ஒன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எம் ஒன் பிளஸ் எம் டூ டிவைட் பை எம் டூ ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டீன்த் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்திருக்குமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபோர் கிராம் ஆஃப் ஏ கேஸ் ஆக்குபைஸ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர்ஸ் அட் என்டிபி The specific heat capacity of the gas at constant volume is 5 joule joule per சொல்லிருக்கோம் specific heat தானே அப்போ என்ன அது யூனிட் ஆனோ ஜூல் பர் கெல்வின் பர் கிலோகிராம் தான் வந்திருக்கும் ஓகேங்களா இங்க வந்து இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருக்காங்க அடுத்து வந்து இஃப் தி நெக்ஸ்ட் பாருங்க இஃப் தி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் திஸ் கேஸ் அட் என்டிபி இஸ் 952 தி ஹீட் கெபாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா இங்கே மோலார் ஹீட் கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்கன்னு வச்சுங்க அப்போ கொஞ்சம் இது கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பாருங்க இங்கே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி யூனிட் வந்து என்ன வரும்னு சொல்லுங்கப்பா ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின் வரணும் அப்போன்னா இங்கே கே பர் கிலோகிராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்ற டேட்டா எழுதலாம் பாருங்க ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஜூல் பர் கெல்வின் பர் கிலோகிராம் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க இதே மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூமா மாத்தோம்னா என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா மோலார் மாஸ் இன்ட்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி தான் வந்து மோலார் ஹீட் கெபாசிட்டி இப்போ மோலார் மாஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 4 கிராம் ஆஃப் கேஸ் ஆக்குபைஸ் 22.4 லிட்டர்ன்றாங்க அப்போ 22.4 லிட்டர்ஸ் அட் என்டிபி ல இருக்கிறது என்னது ஒன் மோல் ஆஃப் கேஸ் தானே ஒன் மோல் ஆஃப் கேஸ் உடைய மாஸ் தானே மோலார் மாஸ் சொல்றது நல்லா பாருங்க ஒன் மோல் ஆஃப் கேஸ் அட் என்டிபி ல எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணிக்கும் 22.4 லிட்டர்ஸ் ஆக்குபை பண்ணிக்கும் உங்களுக்கு தெரியும் அப்போ இங்க 4 கிராம் ஆஃப் கேஸ் ஆக்குபைஸ் 22.4 லிட்டர்ஸ் அட் என்டிபி என்னும் போது என்ன வருது அந்த 4 கிராம்ன்றது மோலார் மாஸ் வந்துச்சு அப்போ மோலார் மாஸ் வந்து 4 கிராம் போட்டுங்க கிராம் கிலோகிராம் மாத்தது 4/1000 போட்டுக்கலாம் இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5 கொடுத்துருக்காங்க சரிங்களா 4 × 5 எவ்வளவு வருது 20 டிவைட் பை 1000 போட்டுக்குங்க அப்போ 20 டிவைட் பை 1000 0.02 வருமா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கப்பா இப்போ வந்து என்ன பண்ணலன்னா இது வந்து ஜூல் பர் என்ன வந்திருக்கு கிலோ கெல்வின் பர் கிலோகிராம் அது மோல் மோலில் மாறிச்சு இது வந்து என்ன பண்ணிடணும் மாஸுக்கு வந்து கிலோகிராம் பர் மோல்னு வரும் யூனிட் வந்து கிலோகிராம் பர் மோல் வந்துடும் அப்போ மோல் மோல் கேன்சல் ஆகி சாரி கிலோகிராம் கிலோகிராம் கேன்சல் ஆகிட்டு மோலில் வந்துடுது ஓகேங்களா சரிப்பா
இப்ப மோனார் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் பிரஷர் வேணும். நமக்கு மேயர்ஸ் ரிலேஷன் தெரியும் இல்லையா, சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு தெரியும். அப்ப சிபி இஸ் ஈக்குவல் என்னப்பா வந்திருக்கணும், சிவி பிளஸ் ஆர்னு வந்திருக்கணும். ஓகேங்களா, சிவி எவ்வளவு 0.02 வந்திருக்கோம், ஆர் எவ்வளவு வந்திருக்கு 8.3 கிடைச்சிருக்கோம். அப்ப இதை கூட்டணும் என்ன வருது 8.32. அப்ப 8.32 நியர்லி இருக்கிறது 8.5. அப்படி 16th வந்து நம்ம சின்னு எடுத்துக்கலாம். சரி என்ன எடுத்திருக்கோம் பாருங்க, பின்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கப்பா. தி ஈக்வேஷன் ஆஃப் ஏ சிம்பிள் ஹார்மோனிக் வேவ் இஸ் கிவன் பை y equal to 3 sin pi by 2 into 50t minus x, where x and y are in meters and t is in second. The ratio of maximum particle velocity to the wave velocity is dash னு கேட்டிருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் பார்ட்டிகல் வெலாசிட்டிக்கு, மேக்ஸிமம் பார்ட்டிகல் வெலாசிட்டிக்கு என்ன பார்க்கலாம், பார்ட்டிகல் வெலாசிட்டி மேக்ஸிமம் பார்ட்டிகல் வெலாசிட்டிக்கு ஒமேகா ஏ. வேவ் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, வேவ் வெலாசிட்டி ஃபார்முலா என்னது, ஒமேகா பை கே. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, தி ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் பார்ட்டிகல் வெலாசிட்டி டு தி வேவ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம மாத்தி எழுதலாம். எப்படி பாருங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டு சைன் இந்த பை பை 2 உள்ள கொண்டு போயிருங்கப்பா. அப்ப என்ன வந்துடும், பை பை இந்த 2 ஓம் 15 கேன்சல் பண்ணா 25 வருது, 5 இன்டூ 25 டி கரெக்டுங்களா, மைனஸ் 5 பை 2 எக்ஸ், 5 பை 2 எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஒமேகா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் தான் ஒமேகா. இந்த 5 பை 2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கேன் எடுத்துக்கிறோம். சரி இப்போ நமக்கு மேக்ஸிமம் பார்ட்டிகல் வெலாசிட்டியும் வேவ் வெலாசிட்டியும் கேட்டிருக்காங்க. அப்போ பார்ட்டிகல் வெலாசிட்டி பை நல்ல கவனிங்க, மேக்ஸிமம் பார்ட்டிகல் வெலாசிட்டி பை வேவ் வெலாசிட்டி போட்டோம்னா ஒமேகா ஏ பை ஒமேகா பை கே போடணும் கரெக்டுங்களா. அப்போ ஒமேகா ஒமேகா கேன்சல் ஆகி கே மேலே போயிடும். ஸோ கே இன்ட்டு ஏன்னு வரும், கே எவ்வளோ கிடச்சிருக்கு பார்ப்போம், 5/2 தானே கிடச்சிருக்கு. ஸோ கே பிளேஸில் 5/2 போட்டுருங்க. ஏ எவ்வளோப்பா, ஆம்ப்ளிடியூட் வந்து 3, ஆம்ப்ளிடியூட் வந்து 3 வந்திருக்கு. ஸோ ஆம்ப்ளிடியூட் பிளேஸில் 3 போட்டுங்க. அப்படின்னா 17th க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 pi/2. ஸோ 3 pi/2 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து 17th க்வெஸ்சனுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாங்களா. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. சவுண்ட் வேவ்ஸ் டிராவல் அட் 350 meters per second த்ரூ ஏ வார்ம் ஏர் அண்ட் அட் 3500 meters per second த்ரூ பிராஸ். தி வேவ் லென்த் ஆஃப் ஏ 700 Hz அக்வஸ்டிக் வேவ் ஆஸ் இட் என்டர்ஸ் பிராஸ் ஃப்ரம் வார்ம் ஏர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வேவ் வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போனால் வேவ் ஃப்ரீக்வன்சி மாறாது, வேவ் லென்த் மட்டும் தான் மாறும். அப்படி தானப்பா, அப்படின்னா வெலாசிட்டி 1/2 இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் 1/2 எடுத்துங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த ஏர் மீடியம் வெலாசிட்டி V1, இதுக்கு பிராஸ் வந்து V2 எடுத்துங்க. ஓகேங்களா, அப்படின்னா V1 எவ்வளோ 350 டிவைட் பை V2 எவ்வளோ 3500, தட் இஸ் ஈக்குவல் டு λ1/λ2. இது வந்து லாம்டா ஏர், இது வந்து லாம்டா பிராஸ்ன்னு வச்சுங்க. அப்போ 350 3500 கேன்சல் பண்ணி 10 வருது. அப்போ லாம்டா பிராஸ் இஸ் ஈக்குவல் டு 10 times ஆஃப் லேம்டா ஏ. அப்போ பிராஸில் வந்து பிராஸ் இருக்கு இல்லைங்களா, பிராஸில் வந்து வேவ் லென்த் என்ன வந்திருக்கும், 10 times ஆஃப் வேவ் லென்த் இன் ஏர்னு வந்திருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆகுது, எத்தனை ஃபேக்டர், 10 factors இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து வேவ் லென்த் வந்து ஏரில் இருக்கிறத விட பிராஸில் வந்து 10 times வரும்ன்றதுல இன்க்ரீசஸ் பை ஏ ஃபேக்டர் ஆஃப் 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கப்போ. ஏ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் இஸ் ரெப்ரசன்டட் பை ஒய் ஈக்குவல் ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் kx. For what value of the wavelength is the wave velocity equal to the maximum particle velocity சொல்லிருக்காங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம், இங்க வந்து ஆம்ப்ளிடியூட் ஏ கொடுத்துட்டாங்க, ஒமேகா அப்படியே கே ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப maximum particle velocity equal to என்ன சொல்றாங்க, அப்ப வேவ் வெலாசிட்டி சொல்றாங்க. maximum particle velocity என்ன ஃபார்முலா, ஒமேகா ஏ. வேவ் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா, ஒமேகா பை கே ன்னு வருது. ஓகேங்களா, அப்ப இந்த ஒமேகா கேன்சல் பண்ணிரலாம். இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வேவ் லென்த் தானே கேட்குறாங்க. ஸோ இந்த அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு கே பிளேஸில் என்ன பண்ணலாம், 1/k பிளேஸில் 2π/λ போடலாமா. அப்போ இந்த லேம்டா மேலே போயிடும். அப்போ λ/2π இஸ் ஈக்குவல் என்னப்போ வந்திருக்கு, ஏன்னு வந்திருக்கு. ஸோ லேம்டா ஈக்குவல் என்னப்போ வருது, 2π into a. ஸோ 2π into a இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாங்களா. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஏ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் ப்ராபிகேட்ஸ் எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ரெப்ரசன்ட் பை, இந்த ஃபங்க்ஷன் வந்து x,t டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடும். ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் 8 × sin 0.5πx − 4πt − 5/4 அப்படின்னு இருக்கு. வேறு x இஸ் இன் மீட்டர் அண்ட் t இஸ் இன் செகண்ட், தி ஸ்பீட் ஆஃப் தி வேவ் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க.
ஓகே இப்போ ஸ்பீட் ஆஃப் தி வேவ் கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x அதான் நம்ம என்ன சொல்றோம்னா k ன்னு எடுத்துக்கறோம் அடுத்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் அதான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் அதான் வந்து ஒமேகா ன்னு எடுத்துக்கறோம் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 4 பை ன்னு வந்திருக்கு அடுத்து k இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா 0.5 பை ன்னு வந்திருக்கு சரி வேவ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா ஒமேகா பை k வேவ் ஸ்பீடு வந்து ஒமேகா பை k ன்னு வந்திருக்கு அப்ப வேவ் ஸ்பீடு வந்து ஒமேகா ஒமேகா அடுத்து எவ்வளவு வந்திருக்கு 4 பை ன்னு வந்திருக்கா சரி அடுத்து டிவைட் பை k k எவ்வளவு 0.5 பை 0.5 பை 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 கேன்சல் ஆயிடுச்சு 0.5 என்றது 1/2 தான 1/2 மேல போயிருச்சுன்னா 8 ன்னு வந்துரும் 4 into 2 8 ன்னு வருது சோ அப்போ 8 மீட்டர் பர் செகண்ட் சோ 20th क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் வந்து 8 மீட்டர் பர் செகண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சோ 20th क्वेश्चनக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு